இருக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே அருமையா இருக்கீங்க. மட்டன் பிரியாணி மலிவாக கிடைக்குதுன்னு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்காப்ல, அவனுங்க மட்டன் போடல பூரா பூனை கறியை போட்டுருக்கானுங்க. செம்ம கோபத்துல இருக்க ஊர் தலைவன் தானே, ஏன் எவ்வளவு நேரம் வச்சு வர இன்னாலு தெரியுமாயா? இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா. வருஷா வருஷம் ஊர் பெரியவருக்கு பரிவட்டம் கட்டுறது நம்ம வழக்கம். இந்த வருஷமும் இந்த பாழா போன தலைவருக்கே கட்டலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுல வேற யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? ஏதோ வருஷா வருஷம் அவனுக்கே பரிவட்டம் கட்டுவீங்களா? ஏய் மௌன, இந்த வருஷம் எனக்கு பரிவட்டம் கட்ட சொல்றா? ஏய் சித்தப்ப, முதல்ல நீ கோமணத்தை கட்டு, அப்புறம் உனக்கு பரிவட்டத்தை கட்டலாம். ஏய் வருஷம் வருஷம் தலைவர் தான் பரிவட்டம் கட்டணும். ஏய் அவனுக்கு ஏன்டா கட்டணும்? அவனுக்கே கட்டணும், அப்புறம் நாங்க எல்லாம் ஏடா ஆவறது? எங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டணும். ஏய் இங்க வரா, நீங்க பேசாதீங்க, நீங்க பேசா சிரிப்பாளீங்க. ஏய் நிறுத்துங்கடா. ஏய் யாரா அது? ஏய் அவனுக்கு வருஷம் வருஷம் வந்து இத கட்டறீங்கடா? ஊருக்குள்ள நாங்க ஆம்பளை இல்ல. யாரு இது? என் பையனுக்கு தெரிஞ்சு பையன் ஐயா வந்திருக்கிறதே உங்க பையன் தயா. வருஷம் வருஷம் எதுக்கு இந்த ஆளுக்கே கட்டினுக்கிறீங்க? கட்டினோம் இந்த வருஷம் ஒரு சேஞ்சுக்கு என்ன கட்டுங்க. ஏய் அப்பம் புள்ள, நீங்களே பரிவட்டம் கட்டினா அப்ப நீ எல்லாம் என்ன ஆவறது? கேளுடா மவனே. ஏய் நீங்களே பரிவட்டம் கட்டிட்டு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு கட்டுங்கயா. ஏய் ஊர் தலைவர் தானா கட்டுங்க? ஏய் எங்களுக்கு தானா கட்டணும்? உடமா என்ன கட்டுறீங்க? ஏய் ஏய் உடா, ஏய் 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 நம்ம ஊர்ல பெரிய தெய்வகத்தை நடந்து போச்சு. எவனோ அப்படிதான் எவனோ நாலு பேர் தலையில என்ன வைக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த நாலு பேரை கூப்பிட்டு இந்த பஞ்சாயத்துல நிக்க வச்சு ஏண்டா தலையில என்ன வைக்கலன்னு கேளுங்க. அந்த நாலு பேர் யாரு? உடனே கூப்பிடுறேன். நம்ம வந்து எப்பவுமே இளைஞர்களுக்கு வழிவிடணும். பரிவட்டம் கட்ட நம்ம ஏண்டா தலையில என்ன வைக்கிற குழுவை அவருக்கு மரியாதை செய்ய சொல்லுவோம். பரிவட்டம் அது ஒண்ணு இல்லங்க, 40 ரூபா துண்டாதான் நாங்க பரிவட்டம். அப்படியா? கட்டுங்கய்யா. அருமையா. நன்றி, பரிவட்டம் சொரிவட்டம் எல்லாத்தையும் கட்டி வைத்தீங்க. சோ மீண்டும் ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஏண்டா தலையில என்ன வைக்கல?
ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலக்கு போகுது சாம்பியன்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய பேச போகிறோம், பட் ஏதாவது சுருக்கமாக மேடம் இருக்காங்க. மேடம் இல்லை, நம்ம ராமர்லாம் நடிச்சிருக்காரு, உங்கள் அசாரு விஜய் டிவி அசாரு, அப்புறம் விக்னேஷ் விஜய் டிவி விக்னேஷ் கார்த்திக் தான் இது டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே ஃபுல்லாக விஜய் டிவி டீமும் இருக்குது எங்களுக்கு, அண்ட் சஞ்சிதா ஷெட்டி. பேசுறீங்களா? சொல்லுங்க சஞ்சிதா. இந்த ஸ்டேஜ்ல நின்னுட்டு பேசுறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பிகாஸ் படமும் அப்படியே படமும் இந்த மாதிரிதான். நீங்க ஒரு ஒரு எபிசோட் பார்க்கும் போது எப்படி என்ஜாய் பண்றீங்களோ, ஒரு ஒரு சீன் பார்க்கும் போது ஏண்டா தலையில எண்ணெய் வைக்கல, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்றீங்க. அண்ட் தெரியல டிவில பார்க்கும் போது எவ்வளவு பேருக்கு நீங்க ஹாப்பினஸ் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு. ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு விஜய் டிவி. இதுலேயும் அதே தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு காமெடி தான் தெரியுன்றதுனால நம்ம ஸ்ட்ரென்த் அதை வச்சே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு டிரெக்டர் விக்னேஷ் கார்த்திக். இதில் என்னென்னா, விஜய் டிவிலேருந்து ஒரு மூணு பேர் வந்திருக்கோம். ஒன்று இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் பகல் நிலவோட சீரியலில் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து சிங்கப்பூர் தீபன், இவர் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம ராமர் அண்ணன், அவரும் இருக்கார் எங்கள் படத்தில். அவர் தான் மெயின் ரோலே இந்த படத்தில். வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அவர் வந்த பிறகு தான் இன்ட்ரோல் பிளாக்கே அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான. ஸோ அதை தவிர வந்து எனக்கு பெரிய சந்தோஷமே என்னென்னா, கலக்கபூதியார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் நல்லாவே கொடுத்துருக்கு எனக்கு விஜய் டிவி. ஸோ ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு நிஷா ரொம்ப பிடிக்கும். ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல். ஏண்டா தலையில் என்ன வைக்கல டீமுக்கு, எங்களோட திருவிழாவுக்கு வந்திருக்கிறீங்க, ஓகேங்களா? இங்கெல்லாம் போய் உட்காருங்க, போங்க. சரிங்க அப்பா, கோவப்படுறதுக்குள்ள போய் உட்காந்து வாங்க 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 வாங்க. ஒரு நிகழ்ச்சியும் ஸ்டார்ட் பண்ணல, பரிவட்டம் கட்டுறதுக்கு மதியானம் ஆகிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறானுங்க? நான் தூங்குறேன், ஏதாவது பண்ண. இங்க பாருறா, நம்மள நம்பி ரூபாலாம் சொந்த பணமா இருந்தா வச்சு போவானுங்களா? ஊரார்கிட்ட கலெக்ஷன் பண்ண பணம் அனாமுத்தா கடை இருக்கு. மாட்டுக்கு புல் வச்சா போதும் ஆயிடுண்டா. ஊர் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. மேடம் வந்து ரெஹனா மேடம், அவங்க வந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர். எக்ஸிகியூட்டிவ் அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ரொடியூசர். அப்புறம் சஞ்சிதா மேடம், அப்புறம் வந்து அசார் அஸ்கர்தீன், அதுக்கப்புறம் நம்ம தீபன், எல்லாரும் நம்ம ஊர் திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ஹீரோயினை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சு நான் போய் என் திருவிழாவுக்கு போறேன். நன்றி, வணக்கம், கைதட்டுங்க. ஏய், அடுத்த ஆள் யாரா வர சொல்றா? கைதட்டி ஜோர ஆரம்பிங்க. பிளாஸ்டிக் குடமா இருக்கான் தங்க குடமா? ஏண்டா, நான் 6 வயசுல இந்த ஊரை விட்டு போனப்ப நீ பஞ்சாயத்து தலைவரானியே. ஆமா, இன்னமும் நீ ஏன் பஞ்சாயத்து தலைவர்? சரி, 10 வருஷம் முடிஞ்சு உன் பொண்டாட்டி காணாம போச்சு, தேர்னியா? ஏய், தேர்னியாடா, சப் பண்றடா. ஊர் தலைவரை சும்மா கலாச்சிக்க கூடாது. ஏடா, திருவிழா நடத்துற, அது என்ன மியூசிக்கல் காம்படிஷனாடா உங்க பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட்? எங்கடா அமைதியா இருக்க சொல்றா? சென்னைக்கு
என்னது போகுது ரொம்ப தூக்காது நாங்க உட்காந்து